Hello friends, welcome back to our channel, Simply Aari. In this video, we will see how to do stitches. This is Chamki sequence. There are many colors, many shapes, different sizes. This sequence is used to stitch our dress. Our dress is very grand. That is a glittering effect. அப்ப cloth-ல போடும்போது இன்னும் நல்லா இருக்கும் நீடில் வந்து தூலி பிராண்ட்ல நம்பர் 24 எடுத்துர்க்கேன் நம்ம பீட்ஸ் வர்க்குக்கு யூஸ் பண்ண அதே நீடில் தான் இப்போ சம்கி எப்படி ஸ்டிட்ச் பண்றதன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்ட்ரைட் லைன்ல தான் இந்த சம்கி வந்து இன்னைக்கு ஸ்டிட்ச் பண்ணி பார்க்க போறோம் மூணு டிஃபரண்ட் டைப்ஸ்ல பார்க்க போறோம் அதனால நான் வந்து மூணு லைன் போட்டுக்கிறேன் நார்மல் மெஷின் த்ரெட்ல தான் நம்ம இந்த சம்கியை ஸ்டிட்ச் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இந்த லைன்ல ட்ரை பண்ணலாம் இந்த இடத்துல இருந்து thread எடுத்துட்டு reverse-ல ஒரு சின்ன lock stitch போட்டுக்கலாம் இந்த லூப்பை இந்த மாதிரி லாங்கா எடுத்துக்கோங்க ஒரு சம்கி எடுத்து ஸ்ட்ரைட்டா அந்த லைன் மேல வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்த லூப்பை கரெக்ட்டா அந்த சம்கியோட சென்டருக்கு கொண்டு போய் ஒரு chain stitch போடுறோம் சம்கியோட சென்டர்ல இருக்கிற ஹோல் குள்ள இருந்து அடுத்த லூப் எடுக்கறோம் எடுத்து சம்கிய இந்த சைடு மறுபடியும் ஒரு chain போட்டு lock பண்றோம் இப்போ ஃபர்ஸ்ட் சம்கி வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணிட்டோம் இதே மாதிரி அடுத்த சம்கியை வந்து ஸ்ட்ரைட்டா அந்த லைனுக்கு நேரா கொண்டு வரோம் இந்த லூப்பை வச்சே அந்த சம்கிக்குள்ள இருக்கிற ஹோல் குள்ள ஒரு செயின் ஸ்டிட்ச் போடுறோம் அந்த ஹோல்ல இருந்து எடுக்கிற லூப்பை வச்சே இந்த சம்கியை வந்து மறுபடியும் லாக் பண்றோம் நம்ம வந்து நீடில இருந்து த்ரெட்டை எடுக்காமலும் இந்த மாதிரி சம்கியை அப்படி நீடில் வச்சே மூவ் பண்ணி ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துட்டே ஸ்டிட்ச் பண்ணலாம் இந்த மாதிரி பக்கத்துல வச்சிட்டீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் கரெக்ட்டா ஸ்ட்ரைட் லைன்ல வர மாதிரி வச்சு ஸ்டிட்ச் பண்ணனும் கொஞ்சம் ஷேப் வந்து மேல கீழ போயிடுச்சு அப்படினாலும் நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்காது இந்த மெத்தட் வந்து neck outline-க்கும் border work-க்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் நம்ம பண்ற டிசைன் கேத்த மாதிரி இந்த சம்கி வந்து சரி த்ரெட்லயோ silk த்ரெட்லயோ இதலனாலும் நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் நார்மல் n knot போட்டு தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி போட்றதுன்னு பார்த்தோம் அடுத்து வந்து செகண்ட் மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் த்ரெட் எடுத்துட்டு ரிவர்ஸ்ல ஒரு சின்ன லாக் ஸ்டிட்ச் இப்போ இந்த லூப்புக்குள்ள நம்ம வந்து சம்கியை கொடுக்க போறோம் சம்கி கொடுத்துட்டு நல்லா நீடில் வச்சே டைட் பண்ணிட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம் இந்த லூப்பை கொஞ்சம் லாங்கா எடுத்துக்கோங்க அடுத்த சம்கியை இந்த லூப்புக்குள்ள கொடுத்து நீடில் வச்சே டைட் பண்ணிட்டு பக்கத்துல ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அடுத்தடுத்த சம்கியா ஒன்னு மேல ஒன்னு வர மாதிரி வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஒவ்வொரு சம்கிக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டு லாக் பண்ணோம் இந்த மெத்தட்ல வந்து ஒரு ஸ்டிட்ச் போட்டு தான் லாக் பண்றோம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு சம்கி மேல ஒரு சம்கி வந்து வர மாதிரி ஸ்டிச்சஸ் வரும் பிகினர்ஸ் வந்து ஒரு ஒரு சம்கியாவே எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க இந்த மெத்தட் வந்து நீங்க ஃபில்லிங் வர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பீகா கூட பாடி பார்ட் போடும்போதும் லோட்டஸ் அதோட பெட்டல்ஸ் எல்லாமே போடும்போதும் நீங்கள் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு மைல்டான எம்போசிங்கில் கிளிட்டரிங் எஃபெக்ட் வந்து ஆட் ஆன மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நீடில் வந்து நிறைய சம்கிஸ் லோட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் நீங்கள் போட போட ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு சம்கியாக அதுவே வந்து நீடிலிருந்து நமக்கு இறங்கி வரும் இந்த மெத்தடும் நம்ம நார்மலாக எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி போட்டு தான் எண்ட் பண்ண போகிறோம் அடுத்தது தேர்ட் மெத்தட் பார்க்க போகிறோம் த்ரெட் எடுத்துட்டு ரிவர்ஸில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் இந்த தேர்ட் மெத்தடுக்கு ஒரு சம்கியும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன் ரெண்டையும் சேர்த்தே நம்ம அதை லூப்புக்குள்ளே கொடுத்துட்டு நீடில் வச்சே டைட் பண்ணிவிட்டு
கரெக்டாக சம்கி எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறோம். அதிலிருந்து கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் விட்டு அடுத்த செயின் போடுறோம். அந்த அடுத்த செயின்குள்ளேருந்து எடுக்கிற லூப்புக்குள்ளே மறுபடியும் ஒரு சம்கியும் ஒரு சுகர் பீடும் கொடுக்குறோம். நல்லா பார்த்துக்கோங்க, நான் வந்து லூப்புக்குள்ளே சம்கி அண்ட் பீட் ரெண்டையும் சேர்த்தே தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கரெக்டாக சம்கி எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து பீட்ஸ் மூவ் ஆகாமல் இருக்கும். பக்கத்தில் வந்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சீக்வன்ஸும் பீட்ஸும் வைக்கும் போது அது சீக்வன்ஸ் வந்து லைட்டாக சரிஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப சரிஞ்ச மாதிரி வேணும் அப்படின்னா அந்த செயின் ஸ்டிச் வந்து போடாமல் பீட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே அடுத்த சீக்வன்ஸும் பீட்ஸும் வச்சு நீங்கள் வரிசையாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம சம்கி வந்து ஃபுல்லாக ஸ்லாண்டிங்காக நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடுக்கு வந்து நீங்கள் நார்மல் நாட்டும் போடலாம், இல்லைனா சிங்கிள் பீடட் நாட்டும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து சிங்கிள் பீடட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சீக்வன்ஸோட மூணு பேசிக் ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். இந்த மூணு ஸ்டிச்சையும் வச்சு நீங்கள் சீக்வன்ஸில் எந்த மாதிரி ஒர்க்னாலும் பண்ணலாம். சீக்வன்ஸ் ஒர்க்குக்கு எல்லாமே பேஸாக இருக்கிறது இந்த மூணு ஸ்டிச்சஸ் தான். அதனால் இது மூணையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் எல்லா சீக்வன்ஸ் ஒர்க்கும் ஈஸியாக பண்ண முடியும். இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.